வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 1/2 கப் ரவையை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி ரவா புட்டு தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு புட்டு மேக்கர்லாம் தேவ இல்லைங்க நார்மல் ஒரு இட்லி பாத்திரம் இருந்தாவே போதும் சூப்பரா செஞ்சு முடிச்சிரலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு pan வெச்சுக்கோங்க ஒரு panல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துக்கோங்க முந்திரி ऐड பண்ணிக்கலாம் அது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரியே வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் அதே நெய்லியே 1/2 கப் ரவை எடுத்துக்கறேன் நெய்லியே நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க நெய்லியே வறுத்தோம் அப்படினா அந்த புட்டோட டேஸ்டும் ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க வறுத்த ரவையா இருந்தா கூட பரவாயில்லை நம்ம அதாவது வண்டு பிடிக்க கூடாதுன்னு நம்ம நார்மல் panல தான் போட்டு வறுத்துறோம் எண்ணெயோ நெய்யோ போட்டு வறுத்திருக்க மாட்டோம் நீங்க அது மாதிரி லைட்டா வறுத்து வச்சிருந்தீங்க அப்படினா நெய் ஊத்தி இன்னொரு டைம் லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்க வறுக்கல அப்படினா நெய்ல வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்ல வறுபட்டது அப்படினா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் புட்டு ரொம்ப சுவையா இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டுச்சு அந்த வாசனையும் வருது நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் நம்ம கிளறுவோம் பாத்தீங்களா அந்த பவுலுக்கு மாத்திக்கோங்க இப்போ இதல கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கோங்க லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒண்ணா salt mix ஆவற அளவுக்கு mix பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலாம் அப்படினா நம்ம 1/2 கப் ரவை நான் ஆட் பண்ணேன் இல்லீங்களா அப்ப 1/2 கப் ரவைக்கு 1 கப் சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசறி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒண்ணா ஊத்திர கூடாது கட்டி பற்றும் கரெக்ட்டா 1 கப் தண்ணி வந்து கரெக்ட்டான ரேஷியோவா இருக்கும் கட்டிப்படாது அதுக்கு மேல பட்டாலுமே நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல லைட்டா வைஃபர்ல ஒரு சுத்து சுத்திக்கோங்க ரொம்ப அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்குலையா அதலலாம் போடிங்க அப்படினா நைஸா போயிடும் நம்ம இந்த சுடு தண்ணி ஊத்தி கிளறறோம் பாத்தீங்களா இந்த பக்குவம் தான் ரொம்ப முக்கியமானது உதிரி உதிரியா இருந்துச்சு அப்படினா நம்மளோட புட்டும் உதிரி உதிரியா வரும் நீங்க மிக்ஸி ஜார்ல போடாமே நான் இன்னைக்கு பாருங்க நல்ல உதிரி உதிரியா பிசறி காமிக்கிறேன் கொஞ்சம் சூடு குறஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சுடு தண்ணி தானே ஊத்துனோம் சூடு குறஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு கூட பிசறி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளால கை வைக்க முடியாது இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுருங்க ஒரு மூடி போட்டு ஆற விட்டுருங்க அதுக்கு அப்புறம் நம்ம பாப்போம் இப்போ 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க என்ன அளவுக்கு நல்ல உதிரி உதிரியா இருக்கு நீங்க கையால பிசைறதை விட இது போல ஃபோர்க்ல இது போல கிளறி விட்டீங்க அப்படினாவே உதிரி உதிரியா கிடைச்சிரும் இல்ல உங்களுக்கு அதையும் மீறி கட்டி கட்டியா இருக்கு அப்படினா நீங்க மிக்ஸில வந்து லைட்டா வைஃபர்ல ஒரு சுத்து சுத்துனீங்க அப்படினா இது போல உதிரி உதிரியா உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே 1/2 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருங்க சூடு பண்ண தண்ணிய 1 கப் எடுத்துறாதீங்க அதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் 1 கப் ஆ எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இத இட்லி பாத்திரத்துல நம்ம வேக வச்சிரலாம் நல்ல துணியை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருங்க இது போல நல்ல துணியை சுருட்டி வச்சிட்டு மூடி வச்சிருங்க நல்ல தண்ணி வந்து கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த புட்டு மாவு இதல வச்சு ஸ்டோர் பண்ணி இதல வச்சு வேக வைங்க தண்ணி சூடு ஏறிறதுக்குள்ள வச்சிராதீங்க இப்போ 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும் இப்போ இந்த துணியில இருந்து எடுத்து நான் வேற ஒரு இதுக்கு மாத்தி இருக்கேன் பாருங்க நல்ல உதிரி உதிரியாவே கிடைச்சிருக்கு இப்போ இந்த டைம்ல நம்ம 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து சேக்கறதுனால டேஸ்ட் கிடைக்கும்
அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் நான் இன்னைக்கு ஆட் பண்றேன். உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பத்தல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாம சுகருக்கு பதில் நீங்க நாட்டு சக்கரை இல்ல வெள்ளப்பாகு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், எது வேணுமாலும். ஆனா வெள்ளப்பாகு நீங்க ஆட் பண்ற மாதிரி இருந்தது அப்படினா நீங்க வந்து ரொம்ப தண்ணி ஊத்தி கரைக்க கூடாது, நல்லா திக் கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணனும். இதுக்கு நாட்டு சக்கரையே ரொம்ப பெஸ்டா இருக்கும். இப்போ இந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ரவா புட்டு ரெடி ஆயிருச்சு. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெடியா ரெடி பண்ணி வச்சிருப்பேன், அதனால அதே பவுடரே ஆட் பண்ணிட்டேன். ஏலக்காய் பவுடர் புட்டுக்கு ஆட் பண்ணாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். லைட்டா உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் குக்கர்ல அதாவது இட்லி பாத்திரத்துல வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பிசையலே ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதை ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து தூக்கி கொடுக்கும். நம்மளோட ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். பாருங்க, நான் ஒரு கிண்ணத்துல கொட்டியிருக்கேன், அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குட்டி கப்ல போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஷேப்பை பார்த்தோன்னே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.